ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம டீ கடை. இன்னைக்கு நம்ம டீ கடையில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே 12 மிக மர்மமான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நம்பர் 12, பீமினி ரோட். 1930 அமெரிக்காவில் ஒரு சைக்கிக் இருந்தார். அவர் பேர் எட்கர் கேஎஸ். அவர் வந்து ஒரு கிளைம் பண்ணார். என்னென்னா, 1968 இல்லைன்னா 1969 லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ், அதாவது எப்பயோ காணாமல் போன சிட்டி அட்லாண்டிஸ் என்ற சிட்டி வந்து பீமினி என்ற இடத்தில் வந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி என்னாச்சுன்னா, செப்டம்பர் 1968 700 மீட்டர் தொலைவில் சுண்ணாம்பு கற்களை எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு இடத்த பாரடைஸ் பாயிண்ட் என்ற இடத்துக்கு கிட்ட நார்த்தன் பீமினியில் அப்படின்னா வடக்கு பீமினியில் கண்டுபிடிச்சாங்க. அந்த கற்கள் எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பீமினி ரோடுன்னு கூப்பிடுறாங்க. நிறைய பேர் என்ன இதை பற்றி நினைக்கிறாங்கன்னா, அது ஒருவேளை ஒரு பழங்காலத்து பிரபலமான நாகரிகத்தோட ரிமைன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீபெட் ஸ்ப்ரெட்டிங் டீப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ரிசல்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சிலர் நினைக்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்னு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இது வரைக்கும். நம்பர் 11, டான்சிங் பிளேக் அல்லது நடன பிளேக். 1518 ஜூலை மாதம் ஸ்டேட்டஸ்பர்க், ஸ்டேட்டஸ்பர்க் நகரத்தில் என்ன நடந்ததுன்னா, திருமதி ட்ரோஃபியான்றவங்க வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. டான்ஸ் ஆட ஆரம்பித்து அவங்க ஒரு வாரம் கழித்து கூட டான்ஸ் ஆடுறதை நிறுத்தலை. அந்த ஒரு வாரம் கழித்து என்ன நடந்ததுன்னா, 34 இன்னும் சில பேர் வந்து அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதம் வந்து அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. அப்போதைக்கே டோட்டல் நம்பர் ஆஃப் டான்சர்ஸ் வந்து 100 கணக்கில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது நிறுத்தாமலேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கணக்கில் வந்து 400 பேர் வந்து இறந்துட்டாங்க. எதனால இறந்தாங்கன்னா, சோர்வு மாரடைப்பு இல்லைன்னா பக்கவாதம் காரணமாக இறந்துட்டாங்க அவங்க. இதை வந்து இதுவரைக்கும் எந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை, எதுக்கு அவங்கெல்லாம் ஒரு மாத காலம் டான்ஸ் ஆடினாங்க. அதே மாதிரி அவ்வளோ ஒரு மாத காலம் கண்டினியூஸாக டான்ஸ் ஆடுறதுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா எங்கிருந்து வந்ததுன்னு யாராலையும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல, யாரும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. நம்பர் 10, ஆண்ட்ரூ கால்சின். 2003 வந்து அமெரிக்காவின் எஃபிஐ வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க. எதுக்காகனா, அவர் வந்து பங்கு பரிவர்த்தனை மோசடியில் வந்து குற்றம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணப்போ வெறும் $800 தான் இருந்தது. ஆனால் அவர் வந்து மொத்தமாக $350 மில்லியன் வந்து 126 ஆபத்தான ஒப்பந்தங்கள் செஞ்சு சம்பாதிச்சாரு. அவரை அரெஸ்ட் பண்ண உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நான் வந்து 2256 டைம் மிஷினில் வந்தேன், எனக்கு வந்து எது எது எப்படி நடக்கும்னு முன்னாடியே தெரியும், அந்த மாதிரி தான் நான் இந்த டீல்ஸ் எல்லாம் செஞ்சு காசு சம்பாதிச்சேன்னு சொன்னார். அந்த விஷயம் சொன்ன பிறகு என்ன நடந்ததுன்னா, அவருக்கு வந்து ஒருத்தங்க வந்து $1 மில்லியன் மதிப்புள்ள பாண்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த பாண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்னாருனே தெரியல ஆண்ட்ரூ கால்சின். அந்த ஆண்ட்ரூ கால்சின் டிசப்பியரன்ஸ் பற்றி, அவர் காணாமல் போனதை பற்றி யாருமே இதுவரைக்கும் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடியல. அவரை போலீஸாலும் எஃபிஐயாலும் கண்டும் பிடிக்க முடியல அதுக்கப்புறம். நம்பர் 9, த பாயிலிங் ரிவர் அல்லது கொதிக்கும் நதி. ஆண்ட்ரூ ரூசோன்னு ஒரு சின்ன பையன் தான். அந்த பையனுக்கு வந்து அவங்க தாத்தா வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஒரு நதி இருந்தது. அந்த நதி வந்து அந்த நதியோட எல்லா எதிரிகளும் அது என்ன பண்ணிடுச்சுன்னா, வேக வச்சிச்சு அப்படின்னா லிட்ரலி பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு அவங்க தாத்தா வந்து அந்த பையனுக்கு சின்ன வயசுல வந்து சொல்லி வளர்த்தாரு. இந்த பையனும் வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப கனவெல்லாம் கட்டிருக்கான், எப்படியாவது நதியை கண்டுபிடிக்கிறோம் நம்ம அப்படின்னு. பெரிய ஆன உடனே இவன் என்ன இருக்கான், ஒரு ஜியாலஜிஸ்ட் ஆனான். ஜியாலஜிஸ்ட்னா இந்த எர்த் பத்தி படிக்கிறவங்க. அவன் வந்து ஒரு லோக்கல் ஆளோட ஹெல்ப் கூட்டிட்டு கைடா அந்த ரிவரை 2011 கண்டுபிடிச்சான் உண்மையாலே. அங்க அந்த ரிவர் பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து 86 டிகிரி செல்சியஸா இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அங்க டெம்பரேச்சர் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரிவரோட க்ளோசஸ்ட் வால்கேனோ வந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஒரு எரிமலையில இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு நதி எப்படி அவ்வளவு சூடா கொதிக்குதுன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்பர் 8, யோனாகுனி சப்மரின் ரூயின்ஸ் அல்லது யோனாகுனி நீர்மூழ்கி கப்பல் இடிபாடுகள். 1986 வந்து டைவர்ஸ் வந்து யோனாகுனி ஜப்பான் இந்த இடத்துல வந்து, அது ஒரு ஐலாண்ட், அந்த தீவு கிட்ட வந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நிறைய டைவர்ஸ் வடிவங்கள் கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெரரைஸ்டு ஃபார்மேஷன் சொன்னாங்க. அதே மாதிரி அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 மாடி அடுக்கு வீடு மாதிரி ஹைட்டாக இருந்தது. இது எல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இங்கே கண்டிப்பாக அதாவது மனிதர்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்ச பிறகும் விஞ்ஞானிகள் வந்து
இன்னும் வந்து அதை பற்றி அப்படின்னா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பிரமிட்ஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து வந்ததுன்ட்டு. ஒருவேளை அந்த பிரமிட்ஸ் எல்லாம் உண்மையாலேயே மேன்மேட், அதுனா மனிதர்கள் செஞ்சதாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து வரலாற்றுக்கு முந்தைய நாகரிகத்துக்கு சேர்ந்தவையாக இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் விஞ்ஞானிகளாலேயே டிசைட் பண்ண முடியல, எப்படி இது மேன்மேடா இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆனதா எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. நம்பர் 7, த பிக்சர் ஃப்ரம் த பிராலோன் மியூசியம். இப்போது வர ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ வந்து கோல்டு பிரிட்ஜ் கனடாவில் 1941 ஓப்பன் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக 1940 அவங்களோட ஃபேஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அவர் என்னென்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹுடி போட்டிருக்காரு, அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டு 21st century லோகோ போட்டு, அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா கூட இருக்குது. ஆனால் இது வந்து என்னன்னு யாராலையும் இது வரைக்கும் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து அதை பார்த்து என்னன்னு சொல்றாங்கன்னா அவர் ஒரு டைம் டிராவலர், காலத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. நம்பர் 6, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஜியோக்ளிப்ஸ். இப்போ வர ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து விஞ்ஞானிகள் வந்து நிறைய வரைபடங்கள் பார்த்தாங்க, கிரவுண்டில் காவ் பண்ணி வச்சுருந்தாங்க கிரவுண்டில் அந்த வரைபடங்கள் எல்லாம், அதை வந்து ஜியோக்ளிப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 450 ஜியோக்ளிப்ஸை வந்து பிரேசிலுக்கும் பொலிவியாவுக்கும் வடக்கு பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே வந்து இந்த ஜியோக்ளிப்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3000 to 3500 பழமையானவன அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இந்த வரைபடங்கள்லாம் வரைஞ்சாங்கன்னு மட்டும் இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 5, எர்த்குவேக் லைட்ஸ் அல்லது பூகம்ப விளக்குகள். இப்போ பூகம்பம் வரும்போது வந்து பிரகாசமாக விளக்குகள் வந்து வரும், அது வந்து இது வரைக்கும் ரொம்ப மர்மமான நிகழ்வுகளாக கருதப்படுகிறது. 1600 இருந்தே கிட்டத்தட்ட 65 பூகம்பங்கள் வந்தப்போ இந்த மாதிரி ஆகாயத்தில் வந்து லைட்டு வந்து ஷைன் ஆகுது. ஆனால் இந்த லைட்டு பார்க்கறதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இது வரைக்கும் வந்த எல்லா பூகம்பங்களையும் நம்ம வந்து 0.5% தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி லைட்டை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து சயின்டிஃபிக்கலாக யாராலையுமே முடியல. நம்பர் 4, எ ஃப்ரோசன் கேர்ள் அல்லது உறைந்த பெண். December 20 1980 ஜீன் ஹிலியர்ட் என்ற ஒரு பொண்ணு வந்து அவங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு பணியுடன் கூடிய லெங்பி மினசோட்டா இந்த இடத்துல வந்து அவங்க காரில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க கார் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ என்ன நினச்சாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போனாங்க. இந்த நடந்து போகிறதுக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்க நினைவ சூழ்நிலையை இழந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து அவங்க அப்படியே அந்த பணியிலேயே இருந்துட்டாங்க. அந்த 6 மணி நேரம் கழிச்சு தான் அவங்கள கண்டுபிடிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காற்றோட வெப்பநிலை வந்து -22 செல்சியஸாக இருந்தது. உடனே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜீனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போன உடனே அங்கே வந்து அவங்களுக்கு உயிர் இருக்கிற மாதிரி எந்த சைன்ஸும் அவங்க காட்டல. அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது, இன்ஜெக்ஷன் கூட போட முடியல டாக்டரால. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஜீன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்க எல்லா டாக்டர்ஸும். அங்கே ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இருக்கிற ரூம்ல வச்சு அவங்கள சூடு பண்ணாங்க. சூடு பண்ண பிறகுதான் அவங்க லைட்டா நகர ஆரம்பிச்சாங்க. 3 நாள் கழிச்சு அவங்க வந்து அவங்க கால்களை நகர்த்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி 6 வாரம் கழிச்சு அவங்க வந்து ஃபுல்லா குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன ஒரு பெண் வந்து எப்படி 6 வாரத்தில் வந்து உயிரோட ஆரோக்கியமா வீடு திரும்பினாங்கன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்பர் 3, கேரல் ஏ டேரிங் எ கோஸ்ட் ஷிப் அல்லது கேரல் ஏ டேரிங் பேய் கப்பல். கேரல் ஏ டேரிங் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமெரிக்கன் கமர்ஷியல் ஸ்கூனர்னா ஒரு வணிக கப்பல். அது வந்து ரொம்ப பிரபலமான பேய் கப்பலாக மாறியது. எப்படின்னா அதை வந்து 1921 வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆள் கூட இல்லை அந்த கப்பலில். அந்த கப்பல் உள்ளே போய் பார்த்தா எல்லாமே தீனி பண்டாங்கிறாங்களும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அது உள்ள லாக் புக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அவங்க. அதுவும் இல்லை, லாக் புக்கும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆளுங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் இல்லை. அதே மாதிரி அந்த கப்பலை நிறுத்துறதுக்கு ஆங்கர் போடுவாங்க, அதுவும் இல்லை. உள்ளே வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு காம்பஸஸ் அதெல்லாம் இருக்கும், அதுவும் எதுவும் இல்லை. அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலும் உடஞ்சிருந்தது. இது வந்து யாராலையுமே எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, ஏன் ஒரு கப்பல் வந்து எப்படி இந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு ஆளுங்க எப்படி காணாம போனாங்கன்னு யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 1922 முடிவுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கப்பல் மேல நடத்தின விசாரணை வந்து அபிஷியலா கன்க்ளூடே பண்ணிட்டாங்க. நம்பர் 2, த ரெயின்மேன் அல்லது மலை மனிதன். 1983 ஸ்ட்ராடஸ்பர்க் பென்சில்வேனியா அமெரிக்கா.
இங்க பாத்தீங்கன்னா டான் டெக்கர் அவரோட தாத்தா வந்து இறந்துட்டாரு. இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே டான் டெக்கர் வந்து ஜுரம் வந்து அவர் வந்து ஒரு விதமான டிரான்ஸுக்கு போயிட்டாரு. அதே சமயத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க வீட்டு சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. ஆனா ஒரு அதிசயம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு அந்த ஏரியாவில் வந்து தண்ணி பைப் எதுவுமே இல்லை. அதனால எல்லாரும் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பயந்துட்டாங்க, குழப்பம் ஆயிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு. டானோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போலீஸை கால் பண்ணாங்க. கால் பண்ணி கூப்பிட்டா ஆஃபீஸர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இவரை எடுத்துட்டு ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே உட்காருங்க, இவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னா அந்த பீஸா ரெஸ்டாரண்ட்லயும் சேமா அதே மாதிரி இவரை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார்ந்த உடனே அதே மாதிரி சீலிங்ல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே எல்லாரும் பில்டிங்கை விட்டு வெளியில போயிட்டாங்க. அதே மாதிரி இவரையும் கூட்டிட்டு வெளியில வந்துட்ட உடனே மழை நின்றுடுச்சு உள்ள. இந்த பேரநார்மல் சம்பவத்தை வந்து இது வரைக்கும் யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒன்னாவது இடத்துல பாத்தீங்கன்னா த சப்மரின் ஓஷன் அல்லது நீர்மூழ்கி கடல். சயின்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ரிசர்வாயரை கண்டுபிடிச்சாங்க. அந்த ரிசர்வாயரை பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக 660 கிலோமீட்டர் வந்து ஆழம் இருக்குது நம்ம பூமி அளவை விட. அந்த ரிசர்வாயர் வந்து கிட்டத்தட்ட 2.7 பில்லியன் வருஷம் பழமையானதுன்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஓஷன்ஸ் பெருகடல் எல்லாத்த விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை கண்டுபிடிச்ச பிறகு வந்து ஒரு தியரி சொன்னாங்க புதுசாக, என்னன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஓஷன் வந்து வெடிஞ்சி அது உள்ள இருக்கிற தண்ணி தான் இப்போ நம்மளுக்கு பூமிக்கு வெளியே இருக்கிற பெருங்கடல் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுல இருந்த தண்ணி தான். பட் ஆனா வந்து அதோட உண்மை என்ன, அது எதுக்கு இருக்கு, எதனால அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு, எங்கிருந்து எங்க தண்ணி வந்ததுன்னு இது வரைக்கும் யாராலையும் உண்மையா கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் உங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் போடுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கணும்னா கமெண்ட் அடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க அது மேலேயே அடுத்த வீடியோ பண்றோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.